மீண்டும் தென்றல் உங்களிடையே வந்து சேரப்போது. ஆமாங்க, உங்க ஃபேவரட் தென்றல் சீரியல் மறுபடியும் வருது. நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். எங்கன்னு கேக்குறீங்களா? விகடன் டிவி யூடியூப் சேனல். கீப் வாட்சிங் தென்றல் ஒன்ஸ் அகைன். மறக்காம பாருங்க, நானும் உங்க கூட சேர்ந்து பாக்குறேன். நீ கவலை பட்டு என்ன போதுமா, விடுமா? உனக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம்ப்பா, பொம்பளையா பிறந்து பாரு, அப்பதான் அதோட ரணம் என்னன்னு தெரியும் உனக்கு. கடவுளே, எப்பேற்பட்ட பொண்ணு என் பொண்ணு, அவளுக்கு போய் இப்படி. யாரா இருந்தாலும் சரிப்பா, என் பொண்ணுக்கு அப்படி ஒரு பட்டத்தை கொடுத்தவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க அவங்க. நம்ம குலதெய்வத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. இது நடக்கும் பாரு. அர்ச்சனா எங்க உள்ள இருக்கப்பா? பாட்டி, என் பாட்டி அழுகிற? ஒண்ணு இல்லம்மா, நீ சாப்பிடு. அர்ச்சனா, அர்ச்சனா, நீ இன்னும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கியாமா? இல்லனா, நான் அப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்கல. நீ இல்லன்னு சொன்னாலும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கன்னு உன் சமையல இருந்தே தெரியுது. அர்ச்சனா, சூரியனை பார்த்து நாய் குலைச்சதா சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் உன் மேல மத்தவங்க பழி போடுறது. இதெல்லாம் ஏமா நீ காதல வாங்கிக்கிற? இதப்பார், இந்த சம்பந்தம் கெட்டு போனதுனால நஷ்டம் யாருக்கு தெரியுமா? அந்த மாப்பிள்ளைக்குதாமா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு கொடுத்து வைக்கல. போறான், விடுமா. உங்க அண்ணன் நான் இருக்கேன்ல, அவனை விட ராஜா மாதிரி மாப்பிள்ளைய பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத அர்ச்சனா. ஏன், நாங்கெல்லாம் இல்லையா? நீ இந்த வீட்டு தேவதமா. நீ டல்லாயிட்ட இந்த வீடே வீடு மாதிரி இருக்காது. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல சந்தோஷமா இரு. எழுந்துரு அர்ச்சனா. காலையில இருந்து யாருமே சாப்பிடாம போயிட்டாங்க. காவியாவும் பிரியாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு துப்பிட்டு போயிட்டாங்க. இவர் என்னடா அண்ணா, காரம் இல்ல உப்பு இல்லைன்னு சாப்பிடாமலே எழுந்து வந்துட்டாரு. அப்படியா? இங்க பாரு, மனசுல ஏதேதோ போட்டு குழப்பிக்கிட்டு ஏனோ தானு சமைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நிஜமாவே சமையல்ல டேஸ்ட் இல்ல அர்ச்சனா. ஐயோ, என்னால யாருமே சாப்பிடாம போயிட்டாங்களா? ஆனா ஒரு பத்து நிமிஷம் இருந்தா உப்புமா பண்ணிடுறேன், சாப்பிட்டுட்டு போயிடு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நான் இப்போ ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். நைட்டுக்கு எனக்கு பிடிச்ச அடையும் அவியலும் செஞ்சு வைக்கணும், சரியா? சரிண்ணா, என்னால சாப்பிடாம போறியேனா? சரி, அதை விடு. நீ இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காத, சந்தோஷமா இருமா. சரி, ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், உட்கார்ந்துட்டு இருக்காத. சேக், காலங்காத்தால என்ன மாதிரி கிளாஸில் எதை குடிக்க வேண்டியவ? நான் கொடுக்குறா பெருசா காப்பியா? காப்பி எல்லாம் ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடியே, என்ன சொல்லணும்? இந்த பார்,
இது வெளியில தான் சூடா இருக்கு. அதை சாப்பிட்டா அப்படியே உள்ளுக்குள்ள ஜிவ்வுன்னு சூடு ஏறாதா? ஏண்டி புருஷனோட ஆசாபாசங்கள் எல்லாம் மதிக்க தெரியலையே, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா? என்னது பருப்பு இல்லாம மத்து தானா கிடையுது? ஏண்டி பாக்கியம், நான் சொன்னது ஏதாவது காதுல விழுந்துருச்சா? காதுல எதுவும் விழல, என் கையில இருந்த மத்து தான் வெளியே விழுந்துச்சு. என்ன சொன்ன நீ? அது ஒண்ணு இல்லடி, உலகத்திலேயே என் பொண்டாட்டி பாக்கியத்தை மாதிரி யாருமே இல்லன்னு சொன்னேன். என்ன எழவோ, என் காதுல எதுவும் விழல. காதுல எப்படி விழும்? காதா அது, கே காது. மவளே இரு இரு, ஒரு நாளைக்கு நீ தூங்கும் போது முக்கா பவுன் தோட்டோட அந்த ரெண்டு காதையும் அறுத்துறனா இல்லையா பாரு. இது என்னது காப்பி, நம்மளை விட அதிகமாவே கசக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்கடா உலகம். ஆடாடு, செல்வத்துக்கு பொண்ணு பார்க்கலாமே. செல்வத்துக்கு தான் அண்ணன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரே, நம்ம இதுக்கு இருக்கட்டும், நம்ம பங்குக்கும் பார்க்கணும் இல்லை? ஜாதி மதம் தடையில்லை. 45 வயது இளைஞனுக்கு மணமகள் தேவை, நல்ல வசதியானவர். அட பாவீங்களா, 45 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, என்ன கேட்குறான்னு பார்ப்போம். 35 வயதுக்குள் நல்ல இளமையான அழகான பெண் தேவை, ஜாதி மத பேதம் இல்லை. வெரி குட். தொடர்புக்கு 225-888-90. 45 வயசு ஆணுக்கு 35 வயசு. டேய் பூங்காவனா, நீ யாரு? உனக்கு 7 அறிவு இல்லை? நமஸ்காரம்மா. நமஸ்காரம். நீங்க? நான் தான் பூங்காவனம், மேரேஜ் அசம்பிளர். ஓஹோ, இந்த 45 வயசு இளைஞனுக்கு மணமகள் தேவைன்னு பேப்பரில் விளம்பரத்தை பார்த்தேன், அதான் நேராக கிளம்பி வந்துட்டேன். உள்ள வரலாங்களா? வாங்க வாங்க. கல்யாண புரோக்கர் வந்திருக்காரு. ஆமா 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 ஆமா, கல்யாண புரோக்கர் இல்லைங்க, மேரேஜ் அசம்பிளர். ரெண்டுத்துக்கு ஒண்ணு வித்தியாசம் இல்லைங்களா? வீடு என்ன அழகா, எவ்வளவு சுத்தபத்தமா இருக்கு. எப்பவுமே மகாலட்சுமி உங்ககிட்ட குடி இருக்கும், ஓஹோன்னு இருப்பீங்க. பொண்ணுங்க பொண்ணுங்க, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க வீட்டுக்காருக்கு என்ன ஆர்வம்? அட நீங்க வேற, பையனே இவன் தாங்க. என் தம்பி சரி சரி உட்காருங்க. மாப்பிள்ள ரொம்ப வளர்ச்சி. அக்கா நானு சரி சரி உட்காரு, நீங்க சொல்லுங்க. அது வந்து அது அது இதை நான் ஒரு தொழிலாகவே நினச்சி பண்ணலைங்க, ஏதோ புண்ணிய காரியமாக நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைக்கிறதுனா அது எவ்வளோ பெரிய புண்ணியம். வாஸ்தவம் தானுங்களே. நான் இந்த குடிநீர் வாரியம்ல குடிநீர் வாரியம் அதில் ஐ ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவன். என் மூத்த பையன் இருக்கானே, அவன் பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியர். என் ரெண்டாவது பையன் பெரிய ரெப்ரஸன்டேட்டிவ், தெரு தெருவா அழிஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் எனக்கு மூணாவதா ஒரு பொண்ணு, அவ காலேஜில் லெக்சரரா இருக்கா. பகவான் எனக்கு வேணுங்கிற வசதி எல்லாம் கொடுத்துருக்கான், இருந்தாலும் ரிட்டையர் ஆன காலத்துல சும்மா இருக்க கூடாது பாருங்க. அதான் இப்படி புண்ணியமான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, பையனை பத்தி பேப்பர்ல படிச்சோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. அதான் நாலு பொண்ணுங்களோட போட்டோவோட கிளம்பிட்டேன் பாருங்க. எல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு, பார்த்து செலக்ட் பண்ணுங்க. என்ன போட்டோக்கே அலையறான்.
நாலு பொண்ணுங்களுமே சூப்பரா இருக்கு. தம்பி மன்னிக்கணும், என்ன அது ஒண்ணு இல்ல, ஒரு போட்டோ செலக்ட் பண்ண பேச்சு முடிச்சிருவேன். நாலு பொண்ணையும் கட்டி வைக்க மாட்டீங்களா? அது வேற ஒண்ணு இல்லைங்க, விளையாடுறான். ஆமா ஆமா, விளையாட்டு புள்ள. நான் எங்க வீட்டுக்கார்ட்ட கலந்து பேசிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சரி, உங்களோட போன் நம்பர் கொடுத்துட்டு போங்களேன். போன் நம்பரா? ஆனா என்னங்க நீங்க, அந்த போட்டோக்கு பின்னாடியே போன் நம்பர் இருக்கு, நீங்க நேரடியாவே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் வந்து எப்பவுமே இடைஞ்சல் பண்ண மாட்டேங்க. ஆமா, அப்புறம் நான் கிளம்பட்டுங்களா? சரிங்க, தேடி வந்து ரொம்ப நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. வெறும் நன்றி தானா, அது யாருக்கு வேணும்? அது வந்துங்க, நான் இந்த வேலைக்கெல்லாம் புரோக்கர் சார்ஜெலாம் எதுவும் வாங்குறது இல்லைங்க, ஜஸ்ட்டு ஒரு சும்மா வந்து அசம்பிளிங் சார்ஜ் தான். அது கூட எதுக்குன்னு தெரியுமா? இந்த ஃபோன் பண்ணுறது, அப்புறம் என்னது இந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, அப்புறம் இந்த போஸ்டலு பார்சலு, இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் சார்ஜ் தான். ஒன்லி 1000 ரூபீஸ். அதுக்கு என்ன, தாராளமாக கொடுத்துட்டா போச்சு. முடியலப்பா. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. ஏய் மாமா. என்ன மாப்பிள, நாலு பொண்ணையும் கட்டி வைக்க மாத்தியா? தொழிலே மாத்திருவார் போல் இருக்க. ஏமா சீக்கிரம் வாங்கம்மா. இந்தாங்க. எதுக்கு இது? இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. பொண்ணு பிடிச்சி போச்சுன்னா மொத்தத்தையும் செட்டில் பண்ணிடுறோம். அது சரி, செட்டில் பண்ணாமலா போறீங்க? ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுங்களா? மாமா அடுத்த வாட்டி வரும்போது நாலு பொண்ணையும் கூட்டிட்டு வரீங்களா? நாலு கண்டிப்பா மாப்ள. மாமா நல்ல மாமா, கூட்டு வருவாரு. அப்பா சரியான கஞ்ச பிசுனாருங்க. 1000 ரூபா கேட்டால் 100 ரூபா தராங்க. ஒருவேளை 2000 ரூபா கேட்டிருந்தா 200 ரூபா தருவாங்களோ? இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அர்ச்சனாவுக்கு பேரு விபச்சாரி. இப்போது புரியுதா என்னுடைய பவர் என்னன்னு? நான் நினைச்சேனா ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு கருப்பு கரசியை கூட நடத்த கட்டவளா மாத்த முடியும். ஒத்துக்கிறேன்டா, உன்னால எதுவும் பண்ண முடியும்னு நான் ஒத்துக்கிறேன். இங்க பாரு தீனா, அவ கல்யாணம் நின்னு போனது மட்டும் இல்லாம நாம பட்ட அவமானத்தை விட அவங்க டபுள் மடங்கு அனுபவிச்சாங்க. அது மட்டும் இல்லைன்னா அர்ச்சனா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா. கடைசி நிமிஷத்துலதான் காப்பாத்தியே இருக்காங்க. அவளை காப்பாத்தினது உனக்கு வருத்தமா இருந்தா சொல்லு, நான் இங்க இருந்து அவளை ரிமோட் கண்ட்ரோல்ல காலி பண்ணிடுறேன். நீ வேற என்ன, அதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே அவங்க போலீஸ்க்கு போறேன்னு பறந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தான் குடும்ப மனோ அது இதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி வச்சேன். நீ வேற ஏடா குடமா ஏதாவது செஞ்சினா அப்புறம் வாழ்க்கை பூரா ஜெயிலே இருக்க வேண்டிய நிலைமை வந்துட போகுது. பார், அந்த மாதிரி எதுவும் ஆகாது. நான் எப்பவும் தர்மனை வச்சுதான் காரியத்தை பண்ணுவேன். தர்மனே மாட்டினாலும் என்ன அவன் காட்டி கொடுக்க மாட்டான். எதுக்குப்பா வம்பு, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல.
அதுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம அர்ச்சனாவை ஒன்னும் செய்யாம இருக்க முடியாது. ஹீரோ மாதிரி இருக்க என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பாளா? ஆ, ஏதோ ஊர்ல எல்லாரும் யோகிய மாதிரியும் நான் ஒருத்தன் தான் அயோக்கிய மாதிரியும் எனக்கு பொண்ணும் கொடுக்காம உங்க ரெண்டு பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்துனாங்கல்ல. உன்னை வாழா வெட்டியாருன்னு துரத்தி விட்டான்ல, அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். வாடா 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 வாடா, இப்ப பேச சொல்லு பாப்போம். அவளுக்கு பிராஸ்டியூட்னு பட்டம் கட்டியாச்சுல, இப்ப என்ன அயோக்கியன்னு சொல்லு சொல்லு. ரோட்ல போறவங்க கூட கேப்பான், ஏ உன் பொண்ணு யோகியமானு. இப்ப எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்க மூஞ்சிய? இப்படி எல்லாம் பண்ணலனா வாழை ஒட்ட நறுக்க முடியாது. நம்ம பயந்துகிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. எதா இருந்தாலும் துணிஞ்சு அடிச்சு காலி படி போயிட்டே இருக்கு. சரி, பணங்கடா ஏதாவது கொண்டு வந்துருக்கீங்களா? ம், கொண்டு வந்திருக்கேன்ப்பா, தரேன்ப்பா. இந்த என்ன 500 ரூபா கொடுக்குற? 3000 ரூபா வேணும். எதுக்குப்பா அவ்வளோ பணம்? தர்மனுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கணும்ல. என்னைக்கிட்டு? ஆ சரி, கிளம்புங்க கிளம்புங்க. சரிப்பா, எது பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க கூடாது. இதுக்கப்புறமும் ஏதாவது பரதேசி பண்ணாடிங்க பொண்ணுங்கன்னு பார்க்க வராங்கன்னா என்கிட்ட சொல்லு, அவனுங்களையும் துண்டா காணும் துணியா காணும் ஓட விடுறேன். சரிப்பா, சொல்றேன். ஆ, அப்ப நாங்க கிளம்புறோம். கிளம்பு கிளம்பு, நான் வரேனே. ஆ, ரொம்ப வெறப்பா நிக்கிறாரு பாத்துட்டியா? எப்படியோ அது இதுன்னு பண்ணி அர்ச்சனா கல்யாணத்தை ஒரு வழியா நிறுத்திட்டான் தீனா. நாம எவ்வளவு அவமானப்பட்டிருப்போம். அதுக்கெல்லாம் சேர்த்து பட வேண்டாம். அவங்க நாமளா அவங்கள தேடி போய் எந்த தீங்கும் செய்யலையே. அவங்க நமக்கு செஞ்சாங்க, நாம அவங்களுக்கு திருப்பி செஞ்சோம். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்மா? அவர் என்ன பார்த்து பேச கூட மாட்டேங்கிறாரு. என்ன சொல்றாரு? உன் புருஷன் ஊர்ல உலகத்துல இல்லாத புருஷன். இவ்ளோ நாள் ஆகுது, என்னன்னா என்ன, ஏதுனா ஏது, அவ்வளவுதான். உனக்கு கைக்குள்ள போட்டுக்க தெரியலடி. இந்த லட்சணத்துல காதலிச்சு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எல்லாம் என் தலை எழுத்து. எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருதுமா. ஏ பின்ன என்னமா, நான் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கேன், புடிச்ச சமையல செய்ய என்கிட்ட சொல்வாரா இல்ல தங்கச்சி கிட்ட சொல்வாரா? அர்ச்சனா கிட்டியா? ஆமா, இப்ப நான் சாப்பிடாம போறேன். நைட்டு வரும்போது எனக்கு பிடிச்ச அடையும் அவியலும் செஞ்சு வை, நான் வந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ கைகாரிடி. சரி, அதை விடு. இப்ப நீ வீட்டுக்குள்ள போயிட்டல, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அம்மா சொல்லி கொடுக்குறேன். இப்ப வா வா. Thank you.